ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி நேச்சர் கார்டன் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம வந்து செம்மண்ணை வச்சு விநாயகர் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் கொடுத்து ஆளுநர் தரப்புங்கன்னா அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டீஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து செம்மண்ணை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெட் சாயில் எடுத்துக்கணும். ரெட் சாயில் எடுத்துக்கினு பாருங்க, கட்டியெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அதாவது உடைக்க முடியாத கட்டியெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அப்புறம்ட்டா தண்ணி ஊற்றி இதை வந்து சப்பாத்தி மாவு மாரி பேசிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப குழக்கணும்னு பேச செஞ்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் வந்து நான் வந்து எதுக்காக செம்மண்ணில் செய்கிறேன்ட்டு சொல்லிடுறேன் சார். கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து மாவு மாரி வந்து நம்ம செம்மண்ணை வந்து கட்டி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாரி ஆக்கிங்க. இப்போ வந்து எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஃபஸ்ட்டு வந்து உட்கார்றதுக்கு வந்து ஒரு கட்டை செய்யணும். அதுக்கு கீழே வந்து ஒரு பிளாட்ஃபார்மே செய்யணும். அது எப்படி சேர்த்துன்னு பாருங்கள். பண்ணிட்ட பிறகு வைக்கல் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வைக்கல் எடுத்து இதுக்குள்ள அப்படி வச்சுக்கணும். இதுமாரி வைக்கல வச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது செம்மண் எடுத்து இது மேலே பூசணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்டனில் இருக்கிற எல்லா பூவும் பறிச்சுன்னு வந்து இப்போ இவர் மேலே வைக்க போகிறோம். வாங்க அதை போகலாம், போய் பறிச்சுன்னு வரலாம். உடனே நம்ம வந்து சன்ஃப்ளவர் பறிச்சிக்கலாம். சன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசில் பறிச்சிக்கலாம். பேசில் பறிச்சுட்டு அதோட தலையும் பறிச்சிக்கலாம். மூணாவதாக வந்து இந்த இலை பற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மரவழிக்கிறவங்க இலை, இதை பற்றிலாம் இது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ மூணாவது நாலாவது வந்து என்ன பண்ணலாம் பாருங்க. நாலாவது வந்து அவுத்திக்கீரை பற்றிக்கலாம், அவுத்திக்கீரை. அஞ்சாவது வந்து லாங் பீன்ஸ் பூ, லாங் பீன்ஸ் பூ பற்றினாச்சு. ஆறாவது வந்து தாய்லாந்து பேசில் பூ பற்றிக்கலாம், தாய்லாந்து. ஏழாவது வந்து கம்பு பற்றிக்கலாம். எட்டாவது வந்து ராகி பற்றிக்கலாம், கேவரது கேவரது. ஒன்பதாவது வந்து பூசணி பூ பற்றிக்கலாம். எட்டாவது வந்து வாடாமல்லி பற்றிக்கலாம், ஒயிட் கலர் வாடாமல்லி. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பதினொன்றாவது வந்து சங்குப்பு பற்றிக்கலாம், சங்குப்பு. எப்போதுமே வந்து ஆட் நம்பரோட தான் முடியணும், ஈவன் நம்பரோட முடிக்கக்கூடாது. இப்போ வாங்க போய் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம பெட்டில் அந்த பூ எல்லாம் கீழே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனை வந்து சன்ஃப்ளவர் மேலே வச்சிடலாம். சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு எதுக்காக நாங்கள் வந்து செம்மல்ல செஞ்சோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வெளில வாங்க பார்த்து பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பிளாஸ்டிக்கை உருக்கி மேலே வந்து வேக்ஸ் மேர் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து எல்லாமே கெமிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதோ கிணத்துலையோ இல்லை குளத்துலையோ நீங்கள் ஏரியிலையோ இப்போ விநாயகர் எப்படி இருந்தாலும் கரைப்பீங்கள்ல, அது கரைக்க பார்த்து வந்து அதுக்கு உள்ளே இருக்கிற உயிரினை வந்து
அதை வந்து ஸ்மெல் பண்ணும் இல்லை சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் வந்து குடிக்கும்ல, இப்போ மீன் நண்டு இருக்குது அது தண்ணி குடிச்சு தான் அது வாழுது. இப்போ அது அது குடிக்க பார்த்து அந்த கெமிக்கல் அதுக்குள்ளே போய் அது இறந்துடும். இப்போ வந்து அதுக்குள்ளே இருக்கிற உயிர் நல்லா சாகுது, அது நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அது அது உயிரினை நம்ம வந்து வாழ வைக்கணும், நம்ம சாவடிக்கூடாது. இதுவே நீங்கள் வந்து செம்மண்ணில் வந்து நீங்கள் செஞ்சு அது விநாயகரை அது நம்ம கற்பனை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி செஞ்சாலும் அது ஒரு பார்வதி வந்து ஒரு அதாவது மஞ்சளில் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து செம்மண்ணில் சேர்த்து நம்ம வந்து நம்ம கற்பனை தான் அது. நம்ம எப்படி செஞ்சால் தந்தம் வச்சாலே அது ஒரு விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். யானை முகம் அவருக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ சின்ன குழந்தைங்க இருந்தாலும் செஞ்சிடலாம். இப்போ பெரியவங்க எல்லாரும் வந்து வாங்க தான் பார்க்குறீங்களே தவிர நீங்களே செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் படிக்க நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போதுமே வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே செய்யுங்க, நீங்கள் வீட்டிலே செஞ்சு வீட்டிலே படைங்க நீங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்தி என்ற வந்து ஒரு இது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான் கிளிக் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படின் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் தேடி வரும். அடுத்தோட சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து நம்ம குளத்தில் எதுலேயும் கரைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கார்டனுக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு வச்சிட வேண்டியதான். அது வந்து மழை வந்து அது அப்படியே கரைய வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளீன் போய் கார்டனுக்குள்ளே